அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறது என்னென்னா, வெள்ளிக்கிழமைகளில் இந்த குழம்பு வைத்தால் பண கஷ்டம் ஏற்படலாம், இந்த காயும் செய்யலாமா என்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பெண்கள்லாம் கல்யாணம் ஆனது தனி குடித்தனம் போ இருப்பாங்க, இல்லை வெளியூர்லேருந்து வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து இருக்கிறவங்களும் இருப்பாங்க. நாமளும் இதே போல் டெய்லி இதே இந்த குழம்பு தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோமே வெள்ளிக்கிழமை, ஆனால் நம்மளுக்கு மட்டும் என்ன பண கஷ்டமே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பாங்க. ஆனால் இந்த கிழமையில் வந்து இந்த குழம்பு வைக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாதுங்க. அம்மா அப்பா கிட்டே கேட்கவும் மாட்டாங்க, அவங்களுக்கும் தெரியாதுங்க. அதனால் இப்போ வந்து வெள்ளிக்கிழமையில் பருப்பு சாம்பார் தான் வைக்கணுங்க. பருப்பு சம்மந்தப்பட்ட எந்த வகையான பருப்பு சம்மந்தமாக இருந்தாலும் வைக்கலாங்க. பருப்பு சாம்பார் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மகாலட்சுமி வாசம் செய்வாளுங்க, பண கஷ்டமே ஏற்படாதுங்க. இதே காய், முருங்கைக்காய், எந்த எல்லா வகையான காயும் போட்டு பருப்பு சாம்பார் வச்சு பாருங்க. அந்த நாள் உங்களுக்கு நல்லதாகவே அமையுங்க. மகாலட்சுமி வந்து நிரந்தரமாக வாசம் செய்வாளுங்க. இந்த வெள்ளிக்கிழமை நாளில் அம்மா நான் வந்து இந்த மாதிரி அசைவந்தான் செஞ்சிட்டேன் அப்படின்னு கேட்குறவங்க இருக்கிறாங்க. அப்படி செஞ்சாலும் கொஞ்சமாக ஒரு பருப்பு கொஞ்சம் வேக வச்சு கொஞ்சமாக தாளித்து கடைஞ்சி எடுத்து வச்சிடலாங்க. ஏதோ அந்த நாளில் பருப்பு சாம்பார் வைக்கணும், அவ்வளோதாங்க. அதே மாதிரி மதியம் வந்து சாமிக்கு படையல் போட்டு செஞ்சிங்கன்னா அதை விட ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சாப்பிடாமல் எச்சில் படாமல் சாப்பாடு எடுத்து வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுங்க. இந்த பருப்பு சாம்பார் வச்சு 12 மணிக்கு மேலே சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா பண கஷ்டமே ஏற்படாதுங்க. மகாலட்சுமி வாசம் செய்வாளுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளாக இருக்குங்க. அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பண கஷ்டமே வராதுங்க. அதே மாதிரி மொச்சக்கொட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மொச்சக்கொட்டை வந்துங்க சுக்கிரனுக்கு ரொம்ப உகந்ததுங்க. அதுவும் வந்து வெள்ளிக்கிழமையில் செய்யலாங்க. ஏன்னா அது பருப்பு வகை சம்மந்தப்பட்டது தான், அது வெள்ளிக்கிழமை செய்யலாங்க. அதுவும் வந்து சுக்கிரனுக்கு கொண்டு போய் அதை படைச்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த நாளில் மொச்சக்கொட்டை சுண்டல் இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போய் சுக்கிரனுக்கு படைச்சிட்டு வந்தோம்னா வெள்ளிக்கிழமை, அதை விட ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பண கஷ்டமே ஏற்படாதுங்க. அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. நீங்கள் அதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதே போல் வெள்ளிக்கிழமையில் அடுத்தது பாவக்காய்ங்க. பாவக்காய் வந்து வெள்ளிக்கிழமையில் செய்யவே கூடாதுங்க. இன்னொன்று, பாவக்காய் இந்த பொள்ளங்காயின்னு சொல்லுவாங்க, இது ரெண்டுமே செய்யக்கூடாதுங்க. அப்போவே நம் முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழம் பாவக்காய் செய்யக்கூடாது, இது கசப்புத்தன்மையுடைய காய், இதை செய்யவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால வெள்ளிக்கிழமை பாவக்காய் செய்யக்கூடாதுங்க வீட்டில். அதே மாதிரி நம் வீட்லேயும் வாங்கி இதை வைக்கவே கூடாது. நாளைக்கு செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வாங்கி கொண்டாந்து வைக்கக்கூடாது. ஏன்னா இது கசப்புத்தன்மையான காய்ங்க, வாங்கியே வைக்கக்கூடாதுங்க. கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை பாவக்காய் செய்யக்கூடாதுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.